ஹாய், வணக்கம் பாவங்களே. வெல்கம் டு கலை வினோதம். நான் உங்கள் ஆகல. இன்றைக்கு இதுதான் பிரதான வீதி, நச்சிவேலி சன்னதி. பிரதான வீதியில் நாங்கள் போய் கொண்டிருந்தோம். இப்போ சன்னதி நோக்கிய பயணம் பாருங்க. இதுதான் தொடர்ந்து வாங்க. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறதான் செல்வச்சன்னதி முருகன் கோயிலினுடைய முகப்பு தோற்றம். இந்த கோயில் இலங்கையில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் வடமராட்சி பகுதியில் தொண்டைமானாறு என்ற பிரதேசத்தில் அமைஞ்சிருக்கிற பிரசித்தி பெற்ற ஒரு முருகன் கோயில். இதில் பார்த்தவங்களுக்கு தெரியும், முதலாவது இருக்கிற அந்த சின்ன கோயில் தான் பைரவர் கோயில். இது வந்து கோயிலினுடைய முகப்பு தோற்றம். பாருங்கள், சேவலும் மயிலும் ரெண்டு பக்கத்துலேயும் இருக்குது. இதுதான் முகப்பு தோற்றம் கோயில்கிட்ட. இந்த கோயிலில் பரிவார தெய்வங்களாக இருக்கிற சரஸ்வதி கோயில் இருக்குது. அதில் தான் இப்போ பஜனை நடக்குது. இப்போ அந்த பஜனையை போய் நாங்கள் பார்ப்போம் வாங்க. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளிலேயும் இந்த கோயிலுக்கு வர அடியோர்களால் இந்த கோயிலில் சிறப்பாக பஜனை வழிபாடு செய்யப்படுது. அதுதான் இப்போ பார்க்குறீங்க. இது கோயிலினுடைய இது வெளிவீதி. வெளிவீதியில் தான் அங்கே பாருங்கள், இது தேர் முட்டி தெரியுது. அடுத்த பரிவார முகூர்த்தத்தில் இப்போ நாங்கள் பார்க்குறத பாருங்க. இது வந்து அம்மன் கோயில். இது தனியாக அம்மனுக்கண்டு இருக்கிற கோயில் பாருங்க. செல்வச்சன்னதி முருகன் கோயிலேயே அம்மனுக்கண்ட இருக்கின்ற ஒரு தனி கோயில் இது பாருங்க. இந்த அம்மன் கோயிலுக்கு முன்னால் ஒரு பெரிய வேப்பமரம் நிற்குது. இந்த வேப்பமரத்தையும் இந்த முருகன் அடியவர்கள் வந்து சுற்றி கும்பிடுகினா கும்பிட்ற வழக்கம் இருக்குது இந்த கோயிலில் பாருங்கள். இதுதான் அம்மன் கோயில். சரி, நாங்கள் இப்போ கோயிலினுடைய முன்பக்கத்துக்கு போவோம் வாங்க. இதுதான் முன்பக்கத்துக்கு போகிற ரோட்டு பாதை வாங்க. இதால் போவோம். நாங்கள் இப்போ கோயிலின்ற பின்வீதிக்கு வந்திருக்கிறோம் பாருங்கோ. இதுதான் அந்த இரும்பு பாலம். அடுத்த இஞ்சால பாருங்கோ, இது தொண்டைமானாறு நீரேரி. நாங்கள் கோயிலினுடைய பின்வீதியில் நிற்கிறோம். இதில் நின்று கொண்டு இந்த ரோட்டால் தான் கோயிலின்ற முன்பக்கத்துக்கு போகிறது பாருங்கோ. இது இப்படி போனால் அது முன்வீதி. கோயிலின்ற முகப்புக்கு போகலாம். இது இப்போ கோயிலின்ற பின்பக்கத்தில் நிற்கிறோம். பின்வீதியில் கோயிலுக்கு வர அடியவர்கள் தங்களினுடைய நேர்த்தி கடன்களை இந்த கோயிலுக்கு பின்வீதியில் இருக்கிற இந்த தொண்டமனாற்றில் தான் வந்து குளித்து தங்களினுடைய நேர்த்தி கடனை எல்லாம் முடிப்பினோம் பாருங்கள். இதுதான் தொண்டமனாறு. இந்த ஆறு கடலோடு தொடுத்துருக்குது பாருங்க. பாருங்க, இப்போ நீங்கள் பார்க்குறது தான் அந்த தொண்டமனாற்று பாலம், இரும்பு பாலம். நாம் முதல் காட்டின பாலம். அந்த பாலம் வந்து திருவிழா காலத்தில் தான் கோயிலுக்காக திறக்கிறது. மற்ற டைமில் வந்து இதை திறக்கிற இல்லை. இப்போ அதை பாருங்கள் வடிவா, அந்த பாலத்துக்கு கீழே இருக்கிற இந்த தொண்டமன் ஆறு வந்து இந்த கடலோட தொடுக்குது.
இதான் பாருங்கோ தொண்டமனாறு செல்வச் சன்னதி முருகன் கோயிலுக்கு போகிற பிரதான பாலம் இது. இந்த பாலம் வந்து இப்போ மாரி காலத்தில் தான் வெள்ளம் கூடினபடியாக இப்போ பாலத்தினுடைய பாருங்கள் கீழே கதவெல்லாம் திறந்து விட்டுருக்கணும். அதுவும் ஃபுல்லாக திறக்கல, கொஞ்சம் கொஞ்சமாக தான் தண்ணி போகுது. ஏன்னா அந்த கடலுக்கு பாயிற அளவுக்கு ஏற்ற மாதிரி தான் அதை திறந்து விட்டுருக்கிறாரு. மற்றது இந்த பாலத்தை பற்றி சொல்கிறான்னா இப்போ எல்லாம் இந்த பாலம் கொஞ்சம் பார்த்தா தெரியும் பூட்டி கிடாது. திறந்து விட்டால் சில வேளையில் சின்ன பிள்ளைகள் எல்லாம் விளையாட்டு விளையாட்டாக போய் அங்கே இந்த கடல் அழுக்க விழுந்தால் கடல் இழுவதான். அப்போ விழுந்தால் அது ஒரு ஆபத்து தானேன்றதுக்காக இப்போ பூட்டி இருக்கணும். இது கோயில் திருவிழா காலங்களாக, அதாவது கோயில் திருவிழா நேரத்தில் மட்டும்தான் பொதுமக்கள் பாவனைக்காக இது திறந்து விட்டுருக்கு. இந்த பாலம் 1948 நீர்ப்பாசன திணைக்களத்தால் கட்டப்பட்டிருக்குன்ற பாருங்கள் அந்த பதிவு செய்யப்பட்டிருக்கு. கிடைக்கிறதே இப்போ எல்லாம் வந்து புனரமைச்சிக்கிறாரு. பாருங்க இது வந்து நடவாத இப்படி தண்ணி பாயுதுண்டு பாருங்க. இஞ்சால நிற்கிறது வந்து அது மழை வெள்ளம் எல்லாம் கூட நிற்குது. இஞ்சால நிற்குது இப்போ கொஞ்சமாக தான் திறந்து விட்டுருக்கணும். இந்த கதவு ஒவ்வொரு கதவுகளும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் திறந்து விட்டுருக்கு. அங்கால தொடுக்கிற வந்து அப்படியோ அந்த தண்ணி எங்கே போகுதுன்னா தொண்டமனாறு கடலுக்கு போகும். தொண்டமனாறு கடலில் கூட அந்த தண்ணி கலக்குது. இப்போ பார்த்தா தெரியும் எல்லாம் போய் செல்வச்சின ஆலயம். இப்போ நீங்கள் பார்த்தா தெரியும் இதுதான் அக்கரை பீச். நான் வந்து அச்சிவேலி தொண்டமனாறு பிரதான வீதியில் இருக்க பெரிய பாலத்தில் தான் நிற்கிறேன். பாருங்க இதுதான் அக்கரை பீச், ஒரு அழகான பீச் ஒன்று. இப்போ நீங்கள் பார்த்தா தெரியும் இதுதான் செல்வச்சின முருகன் கோயில், அதில் இருக்கிற அதுதான் இரும்பு பாலம். இப்போ நான் மற்ற பெரிய பாலத்தில் நிற்கிறேன். பாருங்க கீழே ஒரே கடல், அது கடலோட தொடுக்குது இந்த நீரேரி. பாருங்க இப்போ இஞ்சால் ரோட்டை பார்த்தா இது வந்து அச்சிவேலிக்கு போகிற பிரதான ரோட். இங்கால பார்த்தீங்கன்னா இதுதான் அக்கரை பீச், அழகான ஒரு பீச் உண்டு. இப்போ மற்ற இந்த பாதை வந்து இது வந்து பருத்தித்துறைக்கு போகிற பிரதான ரோட் வந்து பருத்தித்துறை வீதி. இந்த பாலத்தில் நின்று கொண்டு இந்த அழகான இந்த அக்கரை பீச்சை ரசிக்கிற ஒரு நல்ல ஒரு இனிமையான ரசனையாக தான் இருக்குது. பாருங்க இப்போ நாங்கள் அன்னதான மடத்தை நோக்கி போய்கொண்டிருக்கோம். பாருங்க இலங்கையில் பிரசித்தி பெற்ற முருகன் ஆலயங்களில் முக்கியமானது செல்வச்சன்னதி முருகன் கோயில். இந்த செல்வச்சன்னதி முருகன் கோயிலை சொல்கிறது அன்னதான கந்தன்னு சொல்கிறது. இலங்கையில் இருக்கிற ஏனைய கோயில்களை விட இந்த கோயிலில் தான் வந்து அன்னதான மடங்கள் அதிகமாக காணப்படுது. இந்த கோயிலில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அதே நேரம் திருவிழா காலங்களிலும் மக்களினுடைய எண்ணிக்கை வந்து அதிகமாக தான் காணப்படுது. பாருங்க பாருங்க இப்போ இதில் சன்னதியான ஆச்சிரமம் என்ற ஒரு மடம் இருக்குது. பாருங்க இதை மோகன் மடம்னு சொல்கிறது. நாங்கள் இந்த சன்னதியான் வேதாந்த ஆச்சிரமம் உண்ட இந்த மடத்தில் தான் வந்து அன்னதானம் சாப்பிட போகிறோம். வாங்க நீங்களும் சாப்பிடலாம். இப்போ நாங்கள் சாப்பிட்றோம்.